ஜார் நடிப்பில் வம்சி இயக்கத்தில் ரசிகர்களோட மாபெரும் எதிர்பார்ப்பில் இன்று வெளியாகிருக்க திரைப்படம் வாரிசு. தில்ராஜு இதை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தில் சரத்குமார், பிரகாஷ், ராஜ், ஷியாம், ஸ்ரீகாந்த், ஜெயசுதா, ராஷ்மிகா, யோகி பாபுன்னு சொல்லிட்டு திரையுலக பட்டாளமே இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்தவே பார்த்தீங்கன்னா படத்தோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்த காரணமானது. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா வம்சியோட மாஸ் கமர்ஷியல் இயக்கத்தில் விஜய் எப்படி இருப்பார் அப்படின்றத திரையில பார்க்கறதுக்காக ரசிகர்கள் அவரோட எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாங்க. இந்த கதையை எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில விஜய் ரசிகர்களை வாரிசு திரைப்படம் முழுமையாக பூர்த்தி செஞ்சதா இல்லையா, வாங்க விமர்சனத்தில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் படத்துடைய கதைகளத்தை பற்றி பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா ராஜேந்திர குரூப் ஆஃப் கம்பெனியுடைய உரிமையாளராக ராஜேந்திர பழனிசாமி, நம்ம சரத்குமார், அவருடைய மூத்த பையன் ஜெய் அதாவது ஸ்ரீகாந்த், மற்றும் பார்த்தீங்கன்னா அஜய் அதாவது ஷியாம், இவங்க இருவரையும் வைத்து தனது சாம்ராஜ்யத்தை ஆண்டு வர்றாரு நம்ம சரத்குமார். தனது ரெண்டு மகன்களை போலவே தன்னோட மூணாவது மகன் விஜய் ராஜேந்திரத்தையும் தளபதி விஜய் பற்றி சொல்கிறாரு. தனது கம்பெனியை பார்த்துக்கொள்ளும்படி கூறுறாரு நம்ம சரத்குமார். ஆனால் விஜயா பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு தனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. நான் தந்தையோட பாதையில் செல்ல விரும்பலை, தனக்கென்ன தனிப்பாதையை அமைத்துக்கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இதனால் கோபம் பண்ணி சரத்குமார் பார்த்தீங்கன்னா தனது மகன் விஜய் வீட்டை விட்டு வெளியேற சொல்கிறாரு. வீட்டை விட்டு வெளியேறிய விஜய் தனக்கென்று புதிய கம்பெனியை துவங்கி அதில் சாதித்து காட்ட முயற்சி செய்யும் தருணத்தில் சரத்குமாருக்கு கேன்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட குடும்ப மருத்துவர் வந்து பிரபு டெஸ்ட் மூலமாக தெரிந்து கொள்கிறாரு. அவர் சரத்குமார்கிட்ட நீ இன்னும் கொஞ்ச காலம்தான் உயிரோடு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா தன்னோட கம்பெனியை தனக்கு அடுத்து ஆளப்போகுது யார் அப்படின்றத நிர்ணயிக்க கட்டத்துக்கு சரத்குமார் வராரு. இந்த சமயத்தில் தனது மனைவி ஜெயசுதா ஆசைப்படி தங்களுடைய 60வது கல்யாணத்தையும் நடத்த முயற்சி செய்யும் சரத்குமார் 7 ஆண்டுகள் பிரிஞ்சிருக்கும் தனது 3வது மகன் விஜயும் வீட்டிற்கு தனது மனைவியின் மூலம் வர வைக்கிறாரு. இந்த 60வது கல்யாண நேரத்தில் சரத்குமார் குடும்பத்தில் மாபெரும் பிரச்சனை வெடிக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா மூத்த மகனும் 2வது மகனும் வீட்டை விட்டு வெளியேறும் நிலைமை ஏற்பட தன்னுடைய கம்பெனியை யாரிடம் ஒப்படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தவிக்கிறாரு நம்ம சரத்குமார். இந்த நேரத்தில் தனது 3வது மகன் அவருடைய புதிய ஸ்டார்ட் அப் மூலம் சாதித்து காட்டியதை பார்க்கும் சரத்குமார் விஜயுடன் தன்னோட ராஜேந்திர குரூப் ஆஃப் கம்பெனியை முழு பொறுப்பையும் ஒப்படைக்கிறாரு. முதல்ல ஏற்க மறுக்கும் விஜய் தனது தந்தை இன்னும் சில மாதங்கள் தான் இறந்து விடுவார் அப்படின்னு சொன்ன உடனே கம்பெனியோட முழு பொறுப்பையும் கையில் எடுக்கிறாரு. கம்பெனியை விஜய் கையில் எடுத்தவுடன் வில்லன் பிரகாஷ் ராஜா என்னென்ன பிரச்சனை முடிச்சது, வீட்டை விட்டு வெளியேறி இரு பிள்ளைக்கும் மீண்டும் குடும்பத்துடன் சேர்ந்தாங்களா அப்படின்றது தான் படத்துடைய மீதி கதை. படத்தை பற்றின சின்ன அலசலை பார்ப்போம். தளபதி விஜய் சம மாசான ஆக்ஷன் நடிப்பு மிரட்டுறாரு. அதுக்கு நிகராக பார்த்தீங்கன்னா காமெடி, எமோஷன், சென்டிமெண்ட் சுட்டு பின்னி பெடல் எடுக்கிறாரு. தந்தைக்கு மகனும் உள்ள உறவு பற்றி காட்சியிலும் தாய் மகன் பற்றிய காட்சியிலும் சிறப்பாக நடிச்சிருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆக்ஷனில் மாஸ் காட்டுறாரு. அந்த அளவுக்கு மூவி படத்தையும் தாங்கி பிடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய நடிப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ராஷ்மிகாவோட ரொமான்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா சற்று கிரிஞ்ச் போல தெரிஞ்சது. கதாநாயகியாக வரும் ராஷ்மிகா கிளாமரில் ரசிகர்களை கவர்ந்தாலும் நடிப்பில் அவரோட பேசும்படி ஸ்கோப் இல்லை. அதனால் நடனத்தில் பட்டையை கிளப்பி விட்டார். விஜய்க்கு பின் இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ்ன்னா அது யோகி பாபு தான். விஜய்க்கும் யோகி பாபுக்குமான அற்புதமான காட்சிகள் திரையரங்கில் கைத்தட்டில் அள்ளுகிறது. அதை பார்த்தீங்கன்னா சரத்குமார் ஜெயசுதா இருவரும் அனுபவ நடிப்பை கண்முன் நிறுத்தி விட்டனர். ஆனால் பார்த்தீங்கன்னா வில்லனாக வரும் பிரகாஷ் ராஜுக்கு தான் எதிர்பார்த்த அளவுக்கு வில்லனிசம் திரையில் காட்ட முடியலை. ஸ்ரீகாந்த், ஷியாம் இருவரும் அண்ணன் கதாபாத்திரத்தில் அழகாக பொருந்திருக்காங்க. அதற்கு ஏற்றார் போல அற்புதமான நடிப்பும் இவங்க கொடுத்துருக்காங்க. பிரபு தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு தேவையான கச்சிதமான செஞ்சிருக்காரு. சங்கீதாவிற்கு நல்ல ரோல், ஆனால் சம்யுக்தாவிற்கு பெரிதளவு ஸ்கோப் இல்லை. கேமியோ ரோலில் வரும் எஸ் ஜே சூர்யா திரையரங்க அதிர வச்சிருக்காரு. அவரை போலவே எதிர்பார்க்கப்பட்ட குஷ்புவின் கேமியோ படத்தில் இடம்பெறவில்லை. இதுவே சற்று ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. குடும்பம் என்றால் ஒன்றாக தான் இருக்க வேணும்னு சொல்லிட்டு கூற வம்சி எடுத்துக்கொண்ட கதைகளை பார்த்தீங்கன்னா பாராட்டுக்குரியதாக இருந்தாலும் திரைக்கதையில் சற்று சுரப்பியிருக்காரு. முதல் பாதியில் இடம்பெறும் பல காட்சிகள் போர் அடித்தாலும் தேவையில்லாத இடத்துல இடம்பெற்ற ஜிமிக்கு பொண்ணு பாடல், ரொமான்ஸ் என்ற பெயரில் கிரிஞ்சு காட்சிகள் முதல் பாதியில் சுரப்பியதை இரண்டாம் பாதியில் சற்று தூக்கி நிறுத்திட்டாரு. மாஸ் ஆக்ஷன் காட்சிகளும் சென்டிமெண்ட் காட்சிகளும் சுவாரஸ்யத்தை அதிகரிச்சிருச்சு. என்னதான் கமர்ஷியலாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா என்று கேட்கும் அளவுக்கு இரண்டாம் பாதியில் சண்டை காட்சிகள் அமைஞ்சிருக்கு. தெலுங்கு திரையர்கள் கடந்த பல ஆண்டுகளாக அரைச்சவாவே அரைச்சிட்டு தற்போது தமிழிலையும் அரைச்சிருக்காங்க நம்ம வம்சி. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களை ரசிக்க வச்சிருக்காரு, அதுக்கு வந்து தனி பாராட்டு அவருக்கு தான் சொல்லுவோம். தமனோட ரஞ்சிதமே தி தளபதி சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பின்னணி இசையில் பின்னி விட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா விஜய்க்கு மாசாக ஒவ்வொரு பிஜிஎமும் அமைஞ்சிருக்கு. கார்த்திக் பாயனோட ஒளிப்பதிவு பிரமாதம், பிரவீன் கேஎல் எடிட்டிங் படத்திற்கு பலம், திலீப் சுப்புராயன், பீட்டர் ஹைன் ஸ்டண்ட் விஜய்க்கு மட்டுமே மாசை அதிகரிச்சிருக்கு. ஜானி, சோஃபி, ராஜசுந்தரம் மூவரோட நடனம், இயக்கரும் எல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்குது. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் மட்டும்தான், கூடவே பார்த்தீங்கன்னா சரத்குமார், ஜெயசுதா, யோகி பாபு, ஸ்ரீகாந்த், ஷியாம், கூடவே கதைக்களம், இரண்டாம் பாதி, டைமிங் வசனம்,
இந்தமாதிரி பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இந்த படத்துக்கு மைனஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் தான் மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா முதல் பாதியோட திரைக்கதை கொஞ்சம் முன்னேற்றிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து இந்த பிரமாதம் பார்த்துருக்கோம். கூடவே இந்த படத்தோட நாயகனாக ராஷ்மிகா மட்டும்தான் மட்டும்தான் மைனஸ் பாயிண்ட். இந்த பொங்கலுக்கு வாரிசு படம் நிச்சயமாக உங்களுக்கு ட்ரீட் ஆகாமையோ மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். கூடவே நான் போகிற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.